Hello friends, welcome to Samal Super. Simple and tasty and or quick lunchbox recipe danga pakaporo, romba tasty irukum vaanga idu eppadi seidhen paakalam video ku polam. Moonu thakkali cut panni vechirukenga, ore or pachai milagai podiya cut panni vechirken, naalu thundu poondu vandu podiya narikki vechirken, ipo stove on pannittu kadai vechittu idhila 3 tablespoon alukku cooking oil seidhirken, enna soodanadum 1/2 teaspoon alukku kadugu seithittu kadugu nalla padapadan porinju varatom. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 வெந்தயம் சேர்த்திருக்கேன் சும்மா फ्लेவர்க்காக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கங்க அது இதுல சேர்த்துட்டு 4-5 பூண்டு வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதுல சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்துதா இது லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதோ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளி சேர்த்துக்கறங்க தக்காளி வந்து 1/2 கூட கட் பண்ணிக்கலாம் இல்ல பொடியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இது வதங்கிடும் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில நல்லா வதங்கிடும் தக்காளி அப்படியே கலந்து குடுத்துட்டே இருங்க இது கூடவே இப்போ தேவையான அளவுக்கு salt சேர்த்துக்கலாம் salt சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாவே வதங்கிடுங்க அதனால தான் salt சேர்த்திருக்கேன் இப்போ சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா கலந்து விட்டுலாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் உடனே வதங்கிடும் இதுல வெங்காயம் எதுவும் சேர்க்காம நம்ம இந்த டிஷ் செஞ்சிருக்கங்க ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பி ரிட்டனே வராது சாதம் காலி ஐட் தான் வரும் மார்னிங் டைம்ல நமக்கு செஞ்சு கொடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் மீதியான சாதத்துல கூட செய்யலாம் இல்ல ஃப்ரெஷா வடிச்சிட்டு கூட அந்த சாதத்துல செஞ்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு நல்லா தக்காளி வதங்கனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க மீடியம் டு ஹை फ्लेம்ல வெச்சிட்டு வதக்கிட்டு வாங்க பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதுக்குள்ள 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேக்கறேன் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு धनिया தூள் சேக்கறங்க நீங்க धनिया தூளும் தனி மிளகாய் தூளும் வேண்டாம்னா குழம்பு மிளகாய் தூளே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இத நல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் இந்த மிளகாய் தூளோட ராஸ்மெல் போணும் திரும்பவும் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட 40 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த ராஸ்மெல் போட்டோம் மசாலா வாசனை அதிகமா இல்லாம கொஞ்சம் மைல்டா அதே சமயம் நல்ல கலர்ஃபுல்லா டேஸ்டியா இருக்குங்க இந்த டிஷ் பாருங்க நல்லா வதங்கிருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் வந்து வடிச்சு வச்சிருந்த சாதத்தை இதுல சேர்த்துக்கறேன் நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வடிச்சு வச்சிருக்க நல்ல உதிரி உதிரியா வடிச்சு வச்சுக்கோங்க சாதத்தை அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் நீங்க மீந்த சாதத்துல கூட செஞ்சுக்கலாங்க நேத்து மீந்தா நைட் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டு காலைல கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் உதிரி உதிரியா இருக்கிற சாதத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை அந்த தொக்கோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து இன்னைக்கு 2 லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டுற மாதிரி 2 கப் சாதம் சேர்த்து செஞ்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் தக்காளி எல்லாம் சேர்த்திருக்கேன் நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குவாண்டிட்டி சேர்த்துக்கோங்க இன்கிரீடியன்ஸ் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாதம் நல்லா சூடு ஏறணும் அந்த தொக்கோட சேர்ந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்க இத பாருங்க இப்ப கொஞ்சம் salt பத்தல நான் இன்னும் கொஞ்சம் salt சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இருக்கேன் நல்ல சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா ஆற விட்டுட்டு அதுக்கு அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்ல கட்டிக்கோங்க ரொம்ப சுட சுட போட்டு குப்புன் மூடிட வேண்டாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடியா இருக்கு இப்ப லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணிடலாம் தேங்காய் துருவுன சாதம் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் நீங்களும் இதே போல செய்து பாருங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாமச்சீங்கன்னா ரிட்டர்ன் வரவே வராது வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிருக்கேங்க இதுல ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே 2-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது சாதம் நல்லா இருக்கும் இப்ப கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொரிஞ்சதோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இந்த பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வரட்டும் பருப்பு செவந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீறி வச்சிருந்தேங்க அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும் கூடவே 2 சிட்டிகள் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால இந்த மாதிரி நுர பொங்கி வருதுங்க கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேங்க அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி அதிகமா சேர்க்க தேவையில்லை தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் ஆகிற மாதிரி அருவாமனையில திருவி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நீங்க இந்த மாதிரி அருவாமனையில திருவிட்டு இந்த சாதம் செய்யும் போது நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு salt சேர்த்துட்டு ஜஸ்ட் இது தேங்காவை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணா போதுங்க அதிக நேரம் தேங்காய் சேர்த்துட்டு வறுக்க தேவையில்லை இப்போ உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்க ஆறின சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நைட்டு மீந்துட்டா கூட நீங்க காலையில இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மதியானம் லஞ்சுக்கு நல்லாவே இருக்கும்
சாதத்தை சேர்த்துட்டு தேங்காயோட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் சுவையான தேங்காய் திருவல் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாமிச்சிங்கன்னா ரிட்டன் வரவே வராது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தேங்காய் சாதத்துக்கு ஒரு வத்தலோ ஊறுகாய் வச்சுட்டு சிம்பிளாக கூட விட்டுடலாம். ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையில் இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு பருப்பு செவரட்டுங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்து சேர்த்துட்டு, ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, ஒரே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரே ஒரு கேரட் வந்து தோல் சீவிட்டு திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் இந்த மாதிரி திருவி செய்யும் போது நல்லாயிருக்குங்க ரைஸ். இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கேரட் நல்லா வதங்கி வரட்டும். தண்ணியே சுத்தமாக சேர்க்க தேவையில்லை. கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். கேரட் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சாதம் வந்து நல்லா ஆறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். உதிரி உதிரியாக வடித்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துட்டு இந்த கேரட் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடு ஏறணும் சாதம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு இறக்கிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கேரட் ரைஸ் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் இதே போல செய்து பாருங்க. ஈஸியான காலையில மார்னிங் டைம்ல நமக்கு குயிக்கா செய்யக்கூடிய, மதியானம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலையா தான் வரும் பாக்ஸ். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். சாதம் வந்து இப்போதான் வடிச்சு வச்சிருக்கேங்க. சூடா இருக்கு. இந்த சூடா இருக்கும் போதே ஒரு நல்ல பெரிய பிளேட்ல கொட்டி ஆற விட்டுடலாம். சூடாக இருக்கிற சாதத்தை கொட்டிட்டு இதுக்கு மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், நார்மலாக குக்கிங் ஆயில் கூட சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாதத்தை பரப்பி விட்டுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா சாதத்தை கலரி விட்டுருங்க. ஒரு முறை இந்த சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். எப்போ நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வெரைட்டி ரைஸ் செய்கிறதுனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இந்த சூட்லேயே கலரை விட்டுட்டு ஒரு முறை கொஞ்சம் ஃபேன் காற்றுல நீங்கள் ஆற விட்டிங்கன்னா டக்குன்னு ஆறிடும். இப்போ அடுத்ததாக குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். ஆயில் வந்து நம்ம ஏற்கனவே சாதத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். பாருங்கள், ஆயில் சூடானதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துட்டு கூடவே 50 கிராம் அளவில் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை அதிக அளவில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீன்ஸும் வெங்காயமும் சேர்ந்து ஒன்றாவே வதங்கிடும். இது கூட சால்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம பீன்ஸும் வெங்காயமும் ஒன்றா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் பீன்ஸுக்கு பதிலாக வேறு எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்க்குறேன். ஒரிஜினல் ஃப்ளேவர் கொண்டது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்துனிங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள், 1 பேக்கெட் அளவு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை நான் இதில் சேர்க்குறேன். 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 2 லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்ய போகிறேங்க. அதனால் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலர்னதுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலர்னதுக்கப்புறம் இது கூட இன்னும் 2 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்குறோம் பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி பொடியை கட் பண்ணது சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலரி விட்டு இறக்குனிங்கனாவே கம கமன்னு வாசனையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதே சுவையில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் கட்டிடுங்க. சுட சுட போட்டு குப்புன்னு மூடிட வேண்டாம். அவ்வளோதான் சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே இதே ஹாட் அண்ட் ஸ்பைசி ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸில் செஞ்சுருக்கோம். அந்த லிங்க் வேணால் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்து
பார்த்துட்டு செஞ்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.